சரி போதும், நீங்கள் நிறுத்திக்கிடலாம் நீ சொல்லி நான் சொல்கிறேன், நீங்களும் நிறுத்திக்கிட்டீங்க. இப்போ சுவாசம் என்ன ஆகும், சுவாசம் நடக்குமா நடக்காதா? நீங்கள் இவ்வளோ நேரமும் வந்து கவுண்ட் பண்ணி அதை சுவாசத்தை இழுத்தீங்க, இப்போ நேச்சுரலான சுவாசம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நம்ம மனசுமே வந்து நாம் வந்து அந்த ஆன்மீகங்கிற பேரில் நம்ம டிசைன் பண்ணி இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி முயற்சியினுடைய பின்னணியில் நம்ம மனசை அணுகி அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு சாத்தியம். ஒரு சராசரி மனிதனுக்கு சாத்தியமானதில்லை. ஏன்னா அவன் வந்து இன்பத்தை பற்றி பிடிக்கிறதும் துன்பத்தை கண்டு பயந்து ஓடுறதும் துன்பத்தை விரட்டி அடிக்கிறதும் அவனுடைய வாடிக்கையாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த செயல் வந்து நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணும், மனசில் சில உணர்ச்சிகளை கொடுக்கும். ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்ல விதமான எமோஷன்ஸ் வரும், ஒரு மோசமான சூழ்நிலையில் நம்மளை பாதிக்கிற மாதிரி எமோஷன்ஸ் வரும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும், ஞானம் என்றால் என்ன, லிபரேஷன் என்றால் என்ன, நீ பார்த்தோம். ஆன்மீகம் சார்ந்து இந்த ஒரே ஒரு டாப்பிக்கே போதும், ஞானம் என்றால் என்ன, லிபரேஷன் என்றால் என்னன்னு தெரிஞ்சால் மட்டுமே போதும். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னா அந்த ஒரு சப்ஜெக்டை ஒழுங்காக புரிஞ்சாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டுறக்கா தான் நம்ம மற்ற அதோட கனெக்டடான மற்ற டீட்டெயில்ஸில் பார்க்குறோம். இப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே இயற்கை தான், அங்கே செயற்கையாக ஒன்றுமே பண்ண தேவையில்லை, இயற்கையாக விட்டால் போதும். இப்போ நம்ம வந்து உங்களை ஒரு சுவாச பயிற்சி சொல்லி கொடுக்குறேன். ஒரு 10 எண்ட்ரை வரைக்கும் அப்படியே உள்ள மூச்சை உள்ளே இழுங்கங்கிறேன், ஒரு 10 எண்ட்ரை வரைக்கும் மூச்சை வெளியே விடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் 10 எண்ட்ரை வரைக்கும் மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, 10 எண்ட்ரை வரைக்கும் மூச்சை வெளியே விடுறீங்க, இப்படி ஒரு 10 தடவை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே 10 தடவை பண்ணுறீங்க. சரி போதும், நீங்கள் நிறுத்திக்கிடலாம் நீ சொல்லி நான் சொல்கிறேன், நீங்களும் நிறுத்திக்கிட்டீங்க. இப்போ சுவாசம் என்ன ஆகும், சுவாசம் நடக்குமா நடக்காதா? நீங்கள் இவ்வளோ நேரமும் வந்து கவுண்ட் பண்ணி அதை சுவாசத்தை இழுத்தீங்க, இப்போ நேச்சுரலான சுவாசம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நம்ம மனசுமே வந்து நாம் வந்து அந்த ஆன்மீகங்கிற பேரில் நம்ம டிசைன் பண்ணி இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி முயற்சியினுடைய பின்னணியில் நம்ம மனசை அணுகி அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அது இயற்கையாக விட்டுட்டோம். இப்போ ஒரு சராசரி மனிதனும் வந்து மனசை இயற்கையாக தானே விடுறான், அப்போ ஆன்மீகங்கிற பேரில் நாமளும் இயற்கையாக விட்டால் சரியாக இருக்குமாங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சராசரி மனிதன் வந்து இயற்கையாக விடுற மாதிரி தெரியும், ஆனால் இயற்கையாக விடுறதில்ல. இப்போ அவனை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு இன்பம்னா ஓகே, துன்பம்னா அதை ஓகே கொடுக்க மாட்டான். அது இன்பம் துன்பம்னுட்டு பிரிக்காதபடி அது எப்படி இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அதுபோக்கில் இயங்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது தான் நம்ம ஞானம்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ஆன்மீகத்தில் மட்டும்தான் சாத்தியம், ஒரு சராசரி மனிதனுக்கு சாத்தியமானதில்லை. ஏன்னா அவன் வந்து இன்பத்தை பற்றி பிடிக்கிறதும் துன்பத்தை கண்டு பயந்து ஓடுறதும் துன்பத்தை விரட்டி அடிக்கிறதும் அவனுடைய வாடிக்கையாக இருந்துகிட்டு இருக்கும். ஞானி ஒருத்தர் தான், ஆன்மீக டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க மட்டும்தான் மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு சாத்தியம் உண்டு. எப்போ மனசு அதுபோக்கில் இயங்கிறது லிபரேஷன். அங்கே நம்ம வேலை இருக்குது, நம்ம ஒரு ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணணுன்றதுனால ஒரு டிசைன் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஆரம்பகால பயிற்சி முயற்சிகள், அதெல்லாம் தப்பு கிடையாது, ஒரு ஆரம்பகால பயிற்சி முயற்சிகள் பண்ணிக்கிடலாம். யோகாங்கிற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் நீங்கள் கடைசி வரைக்குமே கூட ஏதோ பயிற்சி உடல் ஆரோக்கியத்துக்காகவோ மன ஆரோக்கியத்துக்காகவோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் ஞானம் முக்தி, ஞானம் லிபரேஷன் சொல்லி வந்தால் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைன்னே விட்டுட்டா போதும். இது நம்ம அந்த அகம் புறம்னுட்டு பிரிக்கிறோம், மனசுக்கு கரெக்ட், மனசு அப்படியே இயங்க விட்டுடலாம், நீங்கள் ஏக்கலைனாலும் அது இயங்கிகிட்டு இருக்கும். இப்போ புறத்தில் நம்ம எத்தனையோ பொறுப்புகளில் இருக்கிறோம், வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறோம், ஒரு அலுவலகத்தில் ஒரு அலுவலராக இருக்கிறோம், ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணிகிட்ருக்குறோம், இப்படி என்னெல்லாமோ சில பொறுப்புகளில் இருக்கிறோம். அது அதுபோக்கில் எங்கே விட முடியுமா? வேலை செய்கிறவங்களெல்லாம் அதுபோக்கில் செயல்பட முடியுமா? அப்போ அங்கே வந்து நம்ம மனசை பயன்படுத்தி தான் சில செயல்களை நம்ம செஞ்சாகணும்.
நம்மளை இயக்கிறதுக்கு மனசுடைய உதவி தேவையில்லை. அது நம்ம சொன்னாலும் சொல்லனாலும் மனசு அதுவாக்கில் இயங்கும். நீங்கள் கவுண்ட் பண்ணி சுவாசம் விட்டாலும் சுவாசம் ஓடிக்கிட்டுருக்கும், கவுண்ட் பண்ணாமல் விட்டாலும் அது பாட்டுக்கு சுவாசம் ஓடிக்கிட்டுருக்கும். அதே மாதிரி மனசு வந்து அதுவாக இயங்கும், அங்கே நமக்கு இயக்கம் தேவையில்லை. ஆனால் புறத்தை பொறுத்தளவில், செயல்களை பொறுத்தளவில் அது நாம் தான் பிளான் பண்ணணும், நாம் தான் செயல்படுத்தணும். அதனால் அந்த அகம் புறம் சொல்லி, புறம்ங்கிறது செயல் சம்மந்தப்பட்டது, அகங்கிறது நம்முடைய மன அனுபவங்களை பொறுத்தது. அப்போ அகம்னுட்டு ஒரு பகுதி நமக்குள்ளே இருக்குது, புறம்ங்கிற ஒரு செயல் பகுதியும் நம்மகிட்ட இருக்குது. அப்போ இந்த செயல் பகுதியில் நாம் எப்படி இயங்கணுங்கிறத, நம்ம செயல் பகுதியில் இயங்கும் பொழுது அந்த செயல் வந்து நமக்குள்ளே ரிஃப்ளெக்ட் பண்ணும், மனசில் சில உணர்ச்சிகளை கொடுக்கும். ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்ல விதமான எமோஷன்ஸ் வரும், ஒரு மோசமான சூழ்நிலையில் நம்மளை பாதிக்கிற மாதிரி எமோஷன்ஸ் வரும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்ங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அகம் புறம் நிட்டு சொல்லி நாம் பிரிக்கிறோம். இது கொஞ்சம் ஒரு டீட்டெயிலான சப்ஜெக்டாக இருக்கிறனால இதே நம்ம ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்குறோம். இன்றைக்கி ஃபஸ்ட் பார்ட்டை இன்றைக்கி பார்க்குறோம், செகண்ட் பார்ட்டை வந்து நாளைக்கு மார்னிங் பார்ப்போம். இப்போ இந்த